சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எச்சம் ஊறுது. பாருங்க எவ்வளோ அழகாக எடுத்து வாயில் போனாலும் முன்னாடி அவ்வளோ சூப்பராக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கல்கத்தாவில் பக்கத்தில் ஒரு சின்ன மார்க்கெட் இருந்துச்சு, அதில் போய் மீன் வாங்கலான்ட்டு போகிறேன். பெரிய மார்க்கெட்டுக்கு போக முடியல, சின்ன மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு எறா கிரேவி பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கேன். வாங்க மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு நம்ம எறா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் மார்க்கெட் வந்துச்சு, சின்ன மார்க்கெட்டு தான் இது. இது நிறையா மீன் இல்லை, ஓரளவுக்கு ஆற்று மீன் நிறையா இருந்துச்சு. கடல் மீன் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து எறா வாங்கினோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் மார்க்கெட்டே கிடையாது, ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகுது. காலையிலலாம் பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் கடையே திறக்க மாட்டேங்கிறாங்க. காய்கறி கடை கூட இல்லை. பாருங்கள் இப்போ உயிரோட ஒரு மீன் நல்லா துள்ளுது. காய்கறிகள்லாம் வாங்குறா கூட ஈவினிங் தான் பார்த்திங்கன்னா அந்த ஊரே பரபரப்பாக இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்படி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் மீன் மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. அதனால் வந்தோம். நிறையா கட்லா மீன் தான் நிறையா இருந்துச்சு. நமக்கு எப்பயும் பழக்கப்பட்ட மீன் தான் சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்தாலும் ரொம்ப ஓவராக விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு எறா வாங்கிட்டு அப்புறமா கொஞ்சம் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து இப்போ எறா கிரேவி பண்ணலாம். என்னால் தனியாக வீடியோ எடுக்க முடியல, முடிஞ்சளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் எறா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் போட்டுட்டு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வணக்கலாம். ரொம்ப வணக்கி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி, இஞ்சி போட்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் என்னால் அரைக்க முடியல, ரெடிமேடு தான் நான் வாங்கி ஊர்லேருந்தான் வாங்கி கொண்டு வந்திருந்தேன். அதை தான் போட்டுட்ருக்கேன். பரவாயில்ல, நமக்கு ரெடிமேட் நல்லா தான் இருந்தது. அதை போட்டு நல்லா அதையும் நல்லா வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி இறாலெலாம் போட்டுட்டு மிளகாப்பொடி ஊர்லேருந்து எடுத்து வந்து போட்டு சமையல் ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு ஃப்ரை எல்லாம் செஞ்சு சமைத்தோம். சமைச்சு இங்கே கிடைக்கிற மீனெல்லாம் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். பார்த்தா அது நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை. ஆற்று மீன் தான் நம்ம வாங்கினோம். வாங்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே இருக்க மீனெல்லாம் என்னென்ன வாங்கணுமோ அத்தனையும் வாங்கி சாப்பிட்டு நல்ல திருப்தியாக சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இப்போ வந்து எங்கள் கூட ஒரு செஸ் மாஸ்டர் தங்கியிருந்தார், தினேஷ் பாபு. அவர் உங்கள்கிட்ட பேசணுன்றாரு. பேசுங்க, கேளுங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு. வாங்க இப்போ மீன் குழம்பும் சாப்பிட போகிறோம். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் தினேஷ். நான் வந்து பேசிக்கலாக ஒரு செஸ் மாஸ்டர். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே என் பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், செஸ் மாஸ்டர் தினேஷ் பாபு ஃப்ரம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லதா அம்மாவுடைய சமையல் எப்படி இருக்குதுங்கிறது ஒரு சூப்பரான ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸ்டே ஆன் லைன். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவுடைய லிங்க்கில் வந்து இவங்க இது எப்படி மேக் பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ போடுவாங்க. நீங்கள் அதை வச்சு இதேமாரி சமைச்சு நீங்களும் சூப்பராக சாப்பிடுங்க. ஆமாம், அதை சொல்லணும். முதல் நாள் வந்து சப்பாத்தி முட்டை கிரேவி, அடுத்த நாள் சிக்கனு, அதுக்கடுத்த நாள் வந்து மட்டனு, அதுக்கடுத்த நாள் வந்து பிசுறு கூடிய ஒரு 5 பிசுறு டைப்பு. முதல்ல பியூர் நாலேஜ். ஆனால் அப்புறம் வெளியில் வரணும்னா ஒரு பருப்பு சும்மா வச்சுருந்தாங்க, அது ஏதோ சிம்பிளாக மேக் பண்ணாங்க. பார்த்தா அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு பொடி மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. சரி, நம்ம இன்றைக்கி இந்த இறால் பார்க்கலாம். இங்கே வந்து இறால் எவ்வளோன்னா 1 கிலோ 400 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அதாவது கல்கத்தாவில் இந்த சீசனில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எச்சம் ஊறுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து வாயில் போனாலும் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒண்டர்ஃபுல்லாக இனிப்பு காரம் எல்லா சுவையும் கலந்துருக்கேன். இது எப்படின்னா அந்த ஆட்டுடைய
ஒரு அந்த கொழுப்பு அந்த ஒரு பாத்திருக்கும், அந்த பாத்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்காவாக இருக்கும். இறால் சாப்பிட்றதுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மீன் சுவை தெரியும். மீன் சாப்பிட்டு முடிச்சா எப்படி மீன் பழம் ஆற்று மீனாக சாப்பிட்டு முடிச்சா ஒரு மீன் டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது இறால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வருது. எங்கள் ஊர் பவானி ஈரோடு டிஸ்ட்ரிக்டு, நானும் ஒரு ஆற்று பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பேசுது சிட்டி தான் பவானி. எங்களுடைய இந்த ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும், ஆனால் நான்வெஜ்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியவங்க. சரி ஓகே, இதை பற்றி சொல்லணும்னா அப்படியே பக்கமாக கொண்டாங்க. இங்கே பாருங்க, இதுதான் வந்து அந்த ஈராளுடைய பாட்டு. இது அப்படியே இது கூட லைட்டாக பிசைஞ்சு ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாகவங்க கரெக்டாக சாப்பிட்டா பயங்கர சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி எல்லாத்தையும் நானே சாப்பிட்டு வைக்கிறேன். சரி, இன்னும் ஒரு ரெண்டு நாள் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். வேறு வேறு வித்தியாசமான டிஷ்ஷெல்லாம் செஞ்சு எப்படின்னு சாப்பிட்டு முடிஞ்ச நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது இவங்களாம் அதை ரெடி பண்ணி யூடியூப் சேனல் போனாங்க, நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு ஓகே சூப்பர் தேங்க்யூ, மறுபடியும் ஒரு அற்புதமான வீடியோ பார்க்கலாம். அதேமாரி கட்டினாதீங்க. ஸோ இந்த தருணத்தில் ஒரு சுவையான உணவு வச்சு யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நல்லா தெரியும் இந்த காலத்தில் சமைக்கிறதுக்கே சரியான ஆள் இல்லை, இதை பார்த்து நல்லபடியாக சமைச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்டுருக்கேன்.